உலக அளவிலேயே ஒரு தலைவரோட பேர் அதிகமாக பிரசுரமானதும் அதிகமாக உச்சரிக்கப்பட்டதும் அப்படின்னு சொன்னால் அது நம்மளுடைய கலைஞர் அவர்களுடைய பெயர் தான். 1924 ஜூன் 3 பிறந்த அவர் 18 வயசுலேயே முரசொலிக்கு ஆசிரியராக ஆனார். 33 வயசில் அவர் சட்டமன்ற உறுப்பினர் ஆனார். 43 வயசில் அமைச்சர். 45 வயசில் மாநிலத்தோட முதல்வர். 60 ஆண்டுகள் சட்டமன்ற பணி. 80 ஆண்டுகால அரசியல் வாழ்வு. இனிமேல் எந்த ஒரு தனி மனிதருமே நினைத்து பார்க்க முடியாத ஒரு பிரம்மாண்டமான வாழ்க்கை அவரோடது. கலைஞர் பிறந்து வளர்ந்த சமூக காலகட்டத்தை நம்ம ஒப்பிட்டு பார்த்தோம்னா தான் ரொம்ப எளிமையான ஒரு பின்னணியிலேருந்து வந்து இந்தியாவுக்கே வழிகாட்டின ஒரு மிகப்பெரிய மகத்தான சாதனை நாயகனாக அவர் உருவெடுத்ததோட முழு பரிமாணமும் புரியும். அவரை பற்றி மற்றவங்க லட்சம் லட்சம் பக்கங்களாக வாழ்த்தியோ விமர்சித்தோ எழுதியிருக்கிறாங்க. கலைஞரை பற்றி எழுதப்பட்டதிலே ரொம்ப சிறப்பான ஒரு பதிவு அப்படின்னு சொன்னால் அவரே எழுதிய நெஞ்சுக்கு நிதியை தான் சொல்ல முடியும். திருக்குவளை மு கருணாநிதி டு தமிழின தலைவர் டாக்டர் கலைஞர் அப்படிங்கிற ஒரு பயணம் எப்படி சாத்தியமாச்சு அப்படிங்கிறதா நெஞ்சுக்கு நீதியோட பக்கங்கள் நமக்கு விவரிக்கக்கூடிய உண்மையாக இருக்கிறது. அதை பற்றி தான் இன்றைக்கி நியூஸ் ரோஸ்டில் பார்க்க போகிறோம். வெல்கம் டு நியூஸ் ரோஸ்ட். வாழ்க்கை வரலாறு எழுதுகிற அளவுக்கு நீ என்ன அவ்வளவு பெரிய மனிதனா அப்படின்னு சொல்லிட்டு கலைஞரே கலைஞரை கேட்டுக்கிறார். அதுக்கான விடையையும் அவரே சொல்கிறார். பெரிய மனிதர்களுக்கு தான் வாழ்க்கை வரலாறு சொந்தமா, சின்னவர்களுக்கு கிடையாதா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு ஆன்சர் பண்ணுறாரு. அதில் கலைஞர் தன்னைத்தானே சின்னவர் அப்படின்னு சொல்லிக்கிட்டாலும் கூட நெஞ்சுக்கு நீதியை எழுத ஆரம்பிக்கிறப்பவே அவர் பெரியவர் தான். தமிழ்நாட்டோடு முதல்வராக இருந்தவர் தான். திமுகவோட தலைமை பொறுப்பை ஏற்று இந்த மகத்தான இயக்கத்தை கட்டி காத்து கொண்டு இருந்தவர் தான். சுய வரலாறுங்கிறதே சுயபெருமை பேசுகிறது தான். அதுதான் பொதுவான இலக்கணம். இதை மீறியவர்கள் உலக அளவிலேயே வெகு சிலர் தான் இருக்கிறாங்க. உதாரணம்னா சொன்னோம்னா மகாத்மா காந்தி அவர் எழுதிய சுயசரிதை நூலான சத்திய சோதனையை சொல்லலாம். அந்த வரிசையில் தமிழ் சூழலில் டாக்டர் கலைஞர் அவர்கள் எழுதிய நெஞ்சுக்கு நீதிங்கிறது மிக நேர்மையாக அவருடைய சுய வரலாற்றை பதிவு செய்த ஒரு நூல். அந்த நூலிலிருந்து ஒரு சில பக்கங்களை மட்டும் நம்ம பார்க்கலாம். கருணாநிதி எப்படி கலைஞர் ஆனார் அப்படிங்கிற கேள்விக்கான விடையும் அந்த பக்கங்களிலேயே இருக்குது. ஜூன் 3, 1924 கலைஞர் அவர்கள் பிறந்த அதே ஆண்டில்தான் மைசூருக்கும் தமிழ்நாடு மாநிலத்திற்குமான காவிரி நீர் ஒப்பந்தம் ஏற்பட்டிருக்கிறது. 1974 அதாவது கிட்டத்தட்ட 50 ஆண்டுகள் கழிந்த பிறகு அந்த ஒப்பந்தத்தை வந்து மறுபரிசீலனை செய்யக்கூடிய நிலையில் அந்த ஒப்பந்தத்துக்கு ஊறு விளைவிக்கப்படும் வகையில் செயற்படும் செயல்களை எதிர்த்து நிற்கக்கூடிய மாநில முதல்வராக கலைஞர் இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு கலைஞர் பிறந்தப்போ யாருமே நினச்சி பார்த்துருக்க மாட்டாங்க. கலைஞரோட பேரண்ட்ஸே கூட அவரை வந்து ராஜான்னு தான் செல்லமாக கூப்பிட்டுப்பாங்களே தவிர்த்து மந்திரின்னு கூப்பிட்ருக்க மாட்டாங்க. ஆனால் கலைஞர் முதல் மந்திரியே ஆனார். கலைஞர் அரசியல் அரிசுவடி கற்றுக்கிட்டது அப்படிங்கிறது திருவாரூரில் தான். திருவாரூரில் ஒரு நாள் யாருப்பா நீ, யார் நீ, என்ன வேணும் நோக்கு அப்படின்னு சொல்லிட்டு கலைஞரை பார்த்து ஒரு ஆசிரியர் கேட்கிறார். அப்போ வந்து கலைஞர் அவர்கிட்ட கேட்குறாரு, சொல்கிறாரு, சார் என்னை எப்படியாவது இந்த பள்ளிக்கூடத்தில் சேர்த்துக்குங்க சார். உயர்நிலை பள்ளியில் சேர்த்துக்காமல் நான் ஊருக்கு போனேன்னா எல்லோரும் என்னை கேலி பண்ணுவாங்க. எப்படியாவது 5ஆம் வகுப்பில் என்னை சேர்த்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு கலைஞர் வந்து கிஞ்சி கேட்குறாரு. இடம் இல்லைப்பா, எப்படிப்பா உன்னை சேர்த்துக்க முடியும் அப்படின்னு ஆசிரியர் சொல்கிறாரு. உங்களால் என்னை சேர்த்துக்க முடியலனா இதோ உங்கள் கண்ணு முன்னாடியே எதிரில் இருக்கிற தெப்பகுளத்தில் விழுந்து செத்துருவேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு கலைஞர் வந்து பயமுறுத்துறாரு. அந்த தலைமை ஆசிரியர் பையனை தட்டி கொடுக்குறாரு. சரிப்பா, உன்னை ஸ்கூலில் சேர்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாக்குறுதி கொடுக்குறாரு. உடனே கலைஞர் வந்து வெற்றி வெற்றின்னு முழங்கிட்டு அந்த பள்ளிக்கூட வாசலேருந்து ஓடி வராரு. அவருடைய அப்பாவை வந்து கட்டி பிடிச்சிக்கிறாரு. இப்படி தான் கலைஞர் வந்து ஸ்கூலுக்கு போகிற ஒரு சம்பவம் நடக்குது. 5ஆம் வகுப்பில் கலைஞர் படிச்சுட்டு இருக்கப்ப பனகல அரசர் அப்படிங்கிற ஒரு தலைப்பு கொண்ட ஒரு புத்தகம் வந்து அவருக்கு வந்து துணைப்பாட கட்டுரையாக விற்கப்பட்டிருந்தது. ஏறத்தாழ 50 பக்கங்கள் கொண்ட கட்டுரை அது. அந்த கிளாஸ்லேயே கலைஞர் ஒருத்தர் தான் அந்த நூல் முழுக்க படித்து வச்சுட்டு அப்படியே மனப்பாடம் பண்ணி ஒப்பிப்பார். பனகல அரசரோட ஆட்சி காலத்தில் திராவிடர்களுக்காக என்னென்ன சாதனைகள் உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு கலைஞர் மனசில் கல்வெட்டாகவே அந்த பாடம் பதிந்து விட்டது. கலைஞர் பள்ளிக்கூடத்தில் படிச்சுட்டு இருந்த அந்த காலகட்டத்தில் மாணவர்களை இந்திய எதிர்ப்பு பெருமளவில் ஈர்த்துக்கிட்டு இருந்தது. அதுக்கு இவரே ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு. பள்ளி பருவத்தில் வந்து நிறைய மாணவர்கள் பலரை இணைச்சி சங்கங்கள் அமைப்பதில் கலைஞருக்கு ஒரு தனி ஆர்வம் இருக்குது. சிறுவர் சீர்திருத்த சங்கம், இளைஞர் சங்கம், இது மாதிரி வந்து அவர் சங்கத்தமிழ் நாயகனாக விளங்கினார். 1938 நாள்தோறும் மாலை நேரத்தில் மாணவர்களை வந்து சேர்த்துக்கிட்டு அணிவகுத்து திருவாரூர் வீதிகளை ஒரு ஊர்வலமாக கலைஞர் போவார். கையில் வந்து ஒரு தமிழ் கொடி ஏந்தியிருப்பார். அதில் வந்து ஒரு பாட்டு வந்து அவரே எழுதி பாடுவார். மாணவர்கள் எல்லாரும் சேர்ந்து அவரோட அந்த பாட்டை பாடுவாங்க.
வாருங்கள் எல்லோரும் போருக்கு சென்றிடுவோம், வந்திருக்கும் இந்தி பேயை விரட்டி திருப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டு வந்து ஆரம்பிக்கும். கலைஞர் இந்த பாடலை பாடிக்கொண்டு திருவாரூர் தெருவில் ஊர்வலமாக போயிட்டுருக்கப்போ அவருடைய வயது வந்து 14 தான். 1939 தான் புரட்சி ஜனநாயக கட்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்சியை எம்என் ராய் அப்படிங்கிற ஒரு தலைவர் வந்து துவக்கி வைக்கிறாரு. அந்த கம்யூனிஸ்ட் கட்சி நாட்டோட பல பகுதிகளில் பரவிட்டு வருது. அப்படிப்பட்ட முயற்சிகளில் கம்யூனிஸ்ட் கட்சியை கட்டமைத்து கொண்டிருந்த ஒருத்தர் திருவாரூர் ஏரியாவில் அவர் வந்து பள்ளி மாணவனாக இருந்த கலைஞரை வந்து சந்திக்கிறாரு. அப்போ வந்து கலைஞருக்கு வந்து 15 தான். அப்போதைய வயதை விட குறைந்த வயது கொண்டவராக தான், ஒரு சோனி பிள்ளையாக தான் கலைஞர் வந்து அப்போ இருந்திருக்கிறாரு. அப்போது இந்த பள்ளியில் கருணாநிதி யார் அப்படின்னு சொல்லி அவர் கேட்டு வர்றாரு. இவர் போய் நிற்கிறப்போ, நீ தானப்பா அந்த மாணவ நேசன் நடத்துகிற கருணாநிதி அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. அவரால் வந்து கலைஞர் தான் வந்து மாணவர் நேசன் நடத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு போராளியாக தன்னை வந்து கட்டமைச்சிக்கிட்டு பத்திரிகையெல்லாம் நடத்தக்கூடிய ஒரு இளைஞர் அப்படிங்கிறத நம்பவே முடியல. மாணவ நேசன்கிறது கலைஞர் வந்து நடத்திக்கிட்டு இருந்த ஒரு கையெழுத்து ஏடு. ஒரு 50 பிரதிகளை வந்து அவர் கையாலேயே எழுதி எல்லா இடத்துக்கும் வந்து சர்க்குலேட் பண்ணுவார். வேறு என்ன செய்யலாம், இதே மாதிரி ரொம்ப நாளாக நம்ம வந்து கையெழுத்து பத்திரிகையை நடத்திக்கிட்டு இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் வந்து முரசொலி அப்படிங்கிற ஒரு அச்சு பத்திரிகையை துவக்கிறார். வார பத்திரிகை மாத பத்திரிகைங்கிற அளவில் இல்லாமல் அது வந்து ஒரு துண்டு சீட்டாக ஒரு பிட் நோட்டீஸ் மாதிரியான ஒரு பத்திரிகையாக தான் முரசொலியை வந்து அவர் அச்சிட்டார். கையில் காசு இருக்கிறப்பெல்லாம் அச்சிட்டு எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவார். அந்த மாதிரி அதில் பரணி பல பாடி பாங்குடன் வாழ்ந்த பைந்தமிழ் நாட்டில் சொரணை சிறிதுமில்லா சுயநலத்து சோதரர்கள் சிலர் கூடி வருணத்தை நிலைநாட்ட வகையின்றி கரணங்கள் போட்டாலும் மரணத்தின் உச்சியிலே மானங்காக்க மரத்தமிழா போராடு வருணாசிரமம் வீழ்க இப்படின்னு சொல்லிட்டு முரசொலியில் ஒரு கவிதையை எழுதுகிறார். அதாவது ஒரு 15-16 வயது இருக்கும்போதே கலைஞருடைய தமிழாற்றல் எந்த அளவுக்கு இருந்ததுங்கிறத அவர் முரசொலியை துண்டு பிரசுரமாக கொண்டு வந்த ஆரம்ப நாட்களிலேயே நம்ம வந்து காண முடியும். இந்த ஊரில் கருணாநிதிங்கிறது யார், அவரை கூப்பிட்டு வாங்கப்பா நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அறிஞர் அண்ணா சொல்கிறாரு. இவரை வந்து கூப்பிட்டு போகிறாங்க. இவரை கூப்பிட்டு போனதுமே இவருடைய தோற்றத்தை பார்த்துட்டு, நீ வந்து படிச்சுக்கிட்டு இருக்கியா மாணவனா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா கேட்குறாரு. ஆமாங்க படிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்றாரு. இனிமேல் வந்து எனக்கு கற்று கற்று எதுவும் எழுதி அனுப்பாத அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா வந்து கோபமாகவே சொல்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, படிச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு மாணவன் இலக்கியத்தில் பத்திரிகை உலகத்தில் ஆர்வம் கொண்டு வந்தால் அவனுடைய படிப்பு கெட்டு போயிடும் அப்படிங்கிற ஒரு அக்கறையில் தான் வந்து அண்ணா சொல்கிறாரு. அண்ணா வந்து அந்த அறிவுரையை சொல்லி அவரை வந்து அணைச்சிக்கிட்டார். அன்னைக்கே வந்து அந்த அறிவுரையை மீறுவதற்கான ஒரு துணிச்சல் வந்து கலைஞர்கிட்ட இருந்தது. அந்த துணிச்சலால் தான் அவருடைய பள்ளி வாழ்க்கையும் முடிவுக்கு வந்தது. கலைஞர் தனக்கு வந்த பெரும் ஆபத்துக்களை பற்றி நிறைய முறை எழுதியிருக்கிறாரு. அவர் ஒரு முறை எழுதினது வந்து என்னென்னா, ஈட்டிகள் என் நெஞ்சை குறிப்பார்த்திருக்கின்றன, கற்கள் என் தலையை பதம் பார்த்திருக்கின்றன, கம்புகளும் கழிகளும் குண்டாந்தடிகளும் என் மேனியை சுவைத்திருக்கின்றன, சாவு என்னை நெருங்கி நெருங்கி எத்தனையோ முறை விலகி இருக்கிறது, சிலரிடத்தில் நெருங்கியதற்காக அல்ல விலகியதற்காக. என் தலைக்கு வந்த ஆபத்துகளிலேயே மிகப்பெரிய வரிசையில் வந்த ஒன்றுதான் புதுச்சேரி ஆபத்து அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ என்னென்னா, புதுச்சேரியில் திராவிடர் கழகத்தோட ஒரு கூட்டம் ஒன்று நடக்குது. அந்த கூட்டத்துக்கு திராவிட தலைவர்கள் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கிருந்த காங்கிரஸ்காரர்கள் சனாதானிகள் எல்லோரும் சேர்ந்துக்கிட்டு திராவிட தலைவர்களே திரும்பி போங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கூச்சலிட்டுக்கிட்டு ரோட்டுக்கு கூட்டம் கூட்டமாக வராங்க. பா என்று அழைப்பது தான் தமிழர் பண்பு, போ என்று கூற காரணம் யாதோ அப்படின்னு சொல்லிட்டு அறிஞர் அண்ணா அவர்கள் மிகப்பெரிய உரையை புதுச்சேரியில் அன்றைக்கி நிகழ்த்தினாங்க. அவ்வளவுதான், அறிஞர் அண்ணா வந்து பேசிக்கிட்டு இருக்கிறப்பவே ஒரு மிகப்பெரிய அமளி தொடங்கிச்சு. பெரியாரையும் அண்ணாவையும் ஏனைய தலைவர்களையும் வண்டிகளையும் ரிக்ஷாக்களையும் ஏற்றி பாதுகாப்பாக பாரதிதாசனும் கலைஞரும் காஞ்சி கல்யாண சுந்தரம் அப்படிங்கிறவரும் ஏற்றி அனுப்பிச்சாங்க. ஏற்றி அனுப்பிச்சிட்டு இவங்க ரோட்டில் வந்து நடந்து போகிறாங்க. திடீர்னு ஒரு பெரிய கூட்டம் வருது. ஏ இவங்களாம் அந்த திராவிடர் கழக மாநாட்டுக்கு வந்தவங்கடா அப்படின்னு சொல்லிட்டு வெறி கொண்டு இவங்கள வந்து சூழ்ந்து தாக்குறாங்க. 3 பேரும் வேறு வேறு திசைக்கு தனித்தனியாக பிரிஞ்சு போகிறாங்க. பாரதிதாசன் எப்படியோ ஒரு வீட்டில் வந்து ஓடி ஒளிஞ்சிட்டாரு. அதுக்கப்புறமா அவருடைய காலனி ஒன்று ரோட்டில் கிடந்தது. பாரதிதாசனோட அந்த செருப்பை எடுத்தே கலைஞரை வந்து அடிக்கிறாங்க. பெரிய லாடம் அடிக்கப்பட்ட பூட்ஸ் அது. அதில் வந்து கலைஞருக்கு வந்து மிகப்பெரிய அடிகள் விழுந்துக்கிட்டு இருக்கு. அந்த அடி அப்போ ஒலிச்சது, ஆனால் எப்போ நினைச்சாலும் தித்திக்குது அப்படின்னு சொல்லிட்டு கலைஞரே பின்னொரு நாளில் வந்து குறிப்பிட்டிருக்கிறாரு. சந்து பொந்தே இல்லாத மிகப்பெரிய சாலை ஒன்றத்தில் கலைஞர் உயிர் தப்புறத்துக்கு வந்து ஓடிக்கிட்டே இருக்கிறார். எதிரிகள் வந்து அவரை துரத்துக்கிட்டே இருக்காங்க. ஒரே ஒரு வீட்டோட கதவு மாத்திரம் லாஸ்ட்டில் திறந்துருக்கு. அந்த வீட்டுக்குள்ளே கலைஞர் போயிட்டு கதவை இழுக்க சாத்துக்கிறாரு. அந்த கூட்டத்தினர் வந்து கதவை வந்து இடிச்சுக்கிட்டே இருக்காங்க. இவர் வந்து கதவை வந்து ஸ்ட்ராங்காக பிடிச்சிட்டு இருக்காரு. அப்போ வந்து வீட்டை சுற்றி பார்க்குறாரு.
வீடு ஃபுல்லாக வந்து லிக்கர் பாட்டில்ஸு நிறைய கிடைக்கு. அந்த வீடு தான் வந்து கலகக்காரர்கள் வந்து ஒரு வன்முறையை நிகழ்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டு சதித்திட்டின வீடு அது. அந்த வீட்டுக்குள்ளேயே சிங்கத்தோட குகைக்குள்ளேயே போய் கலைஞர் வந்து மாட்டிக்கிறாரு. அப்புறமா வந்து கதவை உடைச்சி கலைஞரை பிடிச்சி கலைஞரோட தலைமுடியை பிடிச்சி இழுத்துக்கிட்டு போயிட்டு திருப்புறத்தில் வந்து தள்ளுறாங்க. ஒரு க்யூ வரிசையில் நிற்கிற மாதிரி வரிசையாக நின்றுட்டு அந்த கலகக்காரர்கள் வந்து லத்தியை வச்சுக்கிட்டு வேறு வேறு ஆயுதங்களை வச்சுட்டு கலைஞரை அடிக்கிறாங்க. கலைஞர் வந்து மயக்கமுற்று விழுந்துடுறாரு. அவ்வளோதான், அவர் இறந்துட்டார் அப்படின்னு நினச்சிட்டு அவரை தூக்கி ஓரத்தில் இருந்த சாக்கடையில் தூக்கி எரிஞ்சிட்டு போயிடுறாங்க. பாரதிதாசனோ கல்யாண சுந்தரமாக தப்பிச்சிட்டாங்க. தப்பிச்சு போனதுக்கு அப்புறமா மற்ற திராவிட தலைவர்கள்லாம் வந்து கேட்குறாங்க, கருணாநிதிக்கு என்னப்பா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இவர் என்ன ஆனார் ஏதானாருன்னு யாருக்குமே தெரியல. பெரியாரும் அண்ணாவும் வந்து அவரை ஆள் அனுப்பி அங்கங்கே தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. சூழ்நினைவு வந்த கலைஞர் ஒரு மாறு வேடம் போட்டுக்கிட்டு தான் வந்து அந்த தலைவர்களை சந்திக்க போகிறாரு. கைலி ஜிப்பா தலையில் குல்லாய் போட்டுட்டு ஒரு முஸ்லீம் இளைஞர் வேடத்தில் அவர் வந்து கலகக்காரர்கள்கிட்ட அந்த வன்முறையாளர்கள்ட்டேருந்து தப்பிச்சு நேராக போய் அண்ணாவையும் பெரியாரையும் பார்க்குறாரு. பெரியார் அது வரைக்கும் கண்ணுறங்காமல் இவரை பற்றி வந்து விசாரிச்சுக்கிட்டே இருக்கிறாரு, கவலையோடு விசாரிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. கலைஞர் வந்து சேர்ந்ததுமே அவரை பார்த்துட்டு ஆற தழுவிக்கிறாரு. தழுவிட்டு சுகமாக இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. கலைஞருக்கு பட்ட காயங்களுக்கெல்லாம் பெரியாரே வந்து மருந்துடுறாரு. அதோட வந்து என்னோட வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி கூப்பிட்டு போகிறாரு. எங்கன்னா ஈரோட்டுக்கு. ஈரோட்டில் தான் கருணாநிதி கலைஞராக உருவெடுக்கிறார். ஈரோட்டில் குடியரசு பத்திரிகையில் கலைஞர் உதவி ஆசிரியராக பணியில் சேர்கிறார். அதன் பிறகு நடந்த வரலாறு தமிழகம் அறிந்தது.